வாசு ப்ரோ ரொம்ப அபேண்டன்டான ஒரு பில்டிங்க்கு போய் டேனி கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. நிறைய மர்மமான சம்பவங்களை அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அபேண்டன் பில்டிங்கில் நடந்த அமானுஷமான சம்பவங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு ஹைலைட்ஸ் வருது, ரொம்பவே ஹாண்டடாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் டேனி வாசு கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்காரு. அந்த இடத்துக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த பசங்க இந்த பில்டிங்கில் ஒரு பால் விழுந்ததை எடுக்க வந்தப்போ அவங்களுக்கு நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடந்ததா வாசு கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும்னு சீக்கிரமாக இன்டர்வியூ முடிச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இடம் ஃபுல்லாக முள்செடியெலாம் வளர்ந்து ரொம்பவே அபண்டண்ட்டாக இருக்குது. ரொம்பவே கஷ்டப்பட்டு எப்படியோ உள்ளே போயிடுறாங்க. அங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ் பக்கமாக வரப்போ ஒரு குழந்தை அலற சத்தம் கேட்டதும் அதிர்ச்சியாகிறாங்க. ஃபர்தராக அங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப 457 ஏதோ ஒரு கம்பி விழுந்த சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக போகிறப்ப ஒரு பெல் சவுண்டு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த இடங்களை பார்த்துட்டு இருக்கிறப்ப 535 ஒரு கொடூரமான ஒரு கத்திர சத்தம் வந்ததும் மிரண்டுடுறாங்க. என்னவா இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறப்ப அகைன் அந்த சவுண்டு ரிப்பீட் ஆகுது. டேனி இந்த தடவை ரொம்பவே பயந்துட்டாரு. நிறைய சத்தங்கள் அந்த பில்டிங்குள்ளேந்து வரதுனால அகைன் உள்ளே போகிறாங்க. பட் எதுவுமே தென்படலை. அந்த பில்டிங்கோட பேக் சைடுக்கு போய் பார்த்துட்டு இருக்கிறப்ப அகைன் அந்த கத்திர சத்தம் வந்ததும் வாசு ப்ரோ பயந்துடுறாரு. எந்த இடத்துலேருந்து இந்த சத்தம்லாம் வருதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. 634 ரொம்பவே பக்கத்தில் இந்த சத்தம் மறுபடியும் வருது. ரெண்டு பேருமே பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. 653 கிளியராக வினோதமான ஒரு சத்தம் அவங்களுக்கு பக்கத்து பில்டிங்லேருந்து கேட்குது. கொஞ்ச நேரத்திலே ஒரு உருமர சத்தமும் வருது. ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. அந்த சத்தம் வந்த இடத்த நல்லாவே பார்த்தாச்சுன்னு அங்கே இருக்கிற அடுத்த பில்டிங்க்கு போகலான்னு சொல்கிறாரு. நிறைய முள்செடிகள்லாம் இருக்கிறதுனால வாசு ப்ரோ மட்டும் ஃபஸ்ட்டு போய் பார்க்குறாரு. உள்ளே இருக்கிற ரூம்லாம் ரொம்பவே மோசமான நிலைமையில பாலடைஞ்சிருக்கு. 747 வெளியில் டேனி பக்கத்தில் ஏதோ கத்திர சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு. வாசு ப்ரோ டேனியை பக்கத்து பில்டிங் வழியாக இந்த பில்டிங்க்கு வர சொல்கிறாரு. டேனி வர வழியில் ஒரு பொண்ணு பயங்கரமாக கத்திர சவுண்டு கேட்குது. ரொம்பவே மிரண்டுடுறாரு. வாசு ப்ரோ உள்ளே இருக்கிற ஒரு டோர் பூட்டி இருக்கிறத பார்க்குறாரு. டேனி கிட்ட அந்த டோர் லாக் ஆகிட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்கிறப்ப 856 அந்த டோரை யாரோ தட்டுற சத்தம் கேட்குது. வாசு ப்ரோ ரொம்பவே பயந்துடுறாரு. எதிர்பார்க்காத நிறைய சம்பவங்கள் அந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சதும் வாசு ப்ரோ ஒரு பதட்டத்தில் இருக்காரு. 915 அகைன் அந்த கத்திர சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அந்த லாக் பண்ணப்பட்ட டோருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கேருந்து வெளியில வரப்ப அந்த கத்திர சத்தம் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கு. அங்கே இருக்கிற பில்டிங்லேருந்து வெளியில வந்து டேனியை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கிறப்ப அங்கே இருக்கிற ஓட்டு மேல ஏதோ கல் விழுந்த மாதிரி இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு போகிறது கேப்சர் ஆயிருக்கு. கூடவே ஒரு குழந்தை அலற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு. டேனி இதை பார்த்ததும் ரொம்பவே பதட்டமாகறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப டேனிக்கு பின்னாடி யாரோ போன மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு பயத்திலேயே சொல்லிட்டு இருக்காரு. அந்த பில்டிங்ல இருந்து ஒரு கத்திர சவுண்டு ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்கு. பட் அவங்களால நார்மல் கேமரால எதையும் கேப்சர் பண்ண முடியல. அந்த உருவம் தெரிஞ்ச பில்டிங் பக்கமா ரெண்டு பேரும் போறாங்க. 14:05 ஒரு மறையான கத்திர சவுண்டு அந்த இடத்துல இருந்து கேட்க ஆரம்பிக்குது. யாராவது இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அங்க இருக்கிற அடுத்தடுத்த ரூம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு உருமுற சத்தம் வருது. 14:49 எதையோ நகத்துற மாதிரி ஒரு சத்தம் வருது. அங்க இருக்கிற வேற பில்டிங்க்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நைட் விஷனை வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. 15:35 கிளியரா ஒரு உருவம் அங்க இருக்கிற பில்டிங்ல இருந்து எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்பவே பயங்கரமா இருக்கு. வாசு ப்ரோ வெளியில வாங்கன்னு கூப்பிடுறப்ப அகைன் அந்த கருப்பு உருவம் தென்படுது. 17:07 யாரோ அழற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. உள்ள போய் பார்க்கலான்னு போக ஆரம்பிச்சதும் அங்க இருக்கிற ஓட்டுலேருந்து ஏதோ விடற சத்தம் பயங்கரமா கேட்குது. அங்க கேட்கிற சத்தங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இதே தட்டுற சத்தம் பெருசா கேட்டதும் ரெண்டு பேருமே மிரண்டுடுறாங்க. அங்க இருக்கிற அடுத்தடுத்த ரூம்ஸ் எல்லாம் வேகமா பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு வினோதமான ஒரு கத்திர சத்தம் வருது. அங்க யாரோ நடக்கிற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல அங்க நடக்கிற ஆக்டிவிட்டிஸ்
எம்ப்ளாயிஸ்லாம் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமானதும் அந்த பில்டிங்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற வேற ஒரு பில்டிங்க்கு போகிறப்ப உள்ளேந்தே எதையோ இழுக்கிற சத்தம் கேட்குது. டேனி பயந்துட்டாரு. உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப அங்கே ஏகப்பட்ட மானுஷமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஜன்னல் பக்கமாக போய் நின்றுட்டு இருக்கிறப்ப ரிப்பீட்டடாக எதையோ அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டதும் ரெண்டு பேருக்குமே சமாளி விட்டுருச்சு. அங்கே இருக்கிற அடுத்தடுத்த ரூம்ஸ்லாம் போய் பார்க்குறப்ப அங்கே பயங்கரமாக தூக்கி அடிக்கிற சத்தங்கள் தொடர்ந்து கேட்டதும் ரொம்பவே பயந்துடுறாங்க. ஒரு பாயிண்டில் நைட் விஷன் கேமராவை அவங்க முன்னாடி வச்சுட்டு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் மாட்டுதான்னு பார்க்குறப்ப அவங்க பின்னாடியே ஒரு உருவம் கிராஸ் ஆகி போகிறது தெளிவாக தெரியுது. பயங்கர அந்த உருவம் கிராஸ் ஆகி போன இடத்துல இருந்து ஏதோ விழுந்த சத்தமும் கேக்குது. ஒரு பாயிண்ட்ல நார்மல் கேமராலையும் ஒரு கருப்பு உருவம் கிராஸ் ஆகி போகிறத வாசுப்ரோ போட்டு காட்டுறாரு. அந்த பில்டிங்கை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதும் அங்க இருக்கிற பாலடைஞ்ச ஒரு புக்கிங் கவுண்டர் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. 24:36 அவங்க பின்னாடி ஏதோ விழுந்த சத்தம் கேக்குது. டானிக்கே அள்ளு விட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஓட்டு மேல ஏதோ பயங்கரமா உருண்டு விழுற சத்தம் கேக்குது. நைட் விஷன்ல வாசுப்ரோ ஏதாவது தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப 25:36 யாரோ அலற மாதிரி ஒரு சத்தம் வருது. ரொம்பவே பயங்கரமா இருக்கு. அந்த பில்டிங் உள்ள போகிறப்ப அகைன் அந்த சத்தம் மறுபடியும் வருது. வாசுப்ரோ மிரண்டுடுறாரு. அங்க இருக்கிற ஒரு லாக்டு டோர் பக்கமா யாரோ பயங்கரமா தட்டுற சத்தம் வருது. வாசுப்ரோக்கு அள்ளில்ல. அகைன் அந்த தட்டுற சத்தம் மறுபடியும் வந்ததும் வாசுப்ரோ மிரண்டுடுறாரு. ஒரு மோசமான சத்தத்தோட அந்த கதவை தட்டுற சத்தங்கள் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு. டேனி பின்னாடி வழியா போய் அங்க ஏதாவது இருக்கான்னு பார்க்க போறப்ப அங்க எதுவுமே தென்படல. ஒரு பாயிண்ட்ல அங்கேருந்து கிளம்பலான்னு டிசைட் பண்றாங்க. பட் அவங்களை சுத்தி வர நிறைய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல ஏகப்பட்ட அன்எக்ஸ்பிளைன்ட் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே இருக்கு. நைட் விஷன் கேமராவை எடுத்துட்டு கிளம்பலான்னு போகிறப்ப வாசுப்ரோக்கு காலில் அடிபடுது. ஸோ அங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிட்டு வீடியோ வாங்க முடிக்கிறாங்க. சின்ன இடமா இருந்தாலும் அங்க நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.